நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவிக்கூடு யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எங்களை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் ஹொசூரில் இருக்கோம். ஹொசூர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஆக்சுவலி இங்கே நிறைய வெளியூரில் இருக்கவங்களாம் இங்கே வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ இங்கே எப்படி எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இங்கே எப்படி சாட்டர்டே சண்டே ஐ மீன் வீக்கெண்ட் எப்படி போகும் அப்படின்னா, இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஹொசூரில் ரொம்ப ஸ்பெஷல்னால் மலைக்கோயில்னு சொல்லுவாங்க. மலைக்கோயில் வந்து சந்திர சுரேஸ்வரர் டெம்பிள் தான். அந்த டெம்பிளுக்கு தான் நாம் இன்றைக்கி போக போகிறோம். அந்த டெம்பிள் வந்து மலை மேலே இருக்கும். அந்த மலை மேலேருந்து நின்று பார்த்தா ஹொசூர் ஃபுல்லாகவே தெரியும். வாங்க, அதோட வியூஸ் அதுக்கு பின்னாடி இருக்க பார்க் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆ மம்மி, எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதான் மலைக்கோயிலில் போய் சாமி கும்பிட்றேன். என்ன மேலே கிடைக்கணும்? யூடியூப்ல சொன்னாங்க கூட்டமா இருக்கறதா. ராசா வந்து உன்னை நம்பி உட்கார்ந்தவே எனக்கு பயமா இருக்கு. நான் இப்ப ஓட்டுறேன்னு சொன்னேன். ஓட்டி தான் 40,000 செலவு வச்சு இப்ப நீ இந்த இடத்துல குடுத்துன்னு சொல்லு. நான் ஓட்டுறது நீ கோ, நான் உட்கார மாட்டேன். இந்த இப்படிதான் ஸ்ட்ரெயிட்டா போனா ரொம்ப தூரம். இந்த டிரைவிங் கிளாஸ் எல்லாம் கரெக்டா சொல்றேன். செய்யல தான் எதுவுமே வர மாட்டேங்குது. விஜயவித்யா பஸ். இதுதான் என்னோட ஃபேமிலி. எங்கள் மம்மி, எங்கள் டாடி, எங்கள் அண்ணா. காரில் வரும்போது ஃபுல்லாக எங்கள் அம்மா எங்கள் அண்ணாட்ட வம்புக்கிட்டே வந்தாங்க. அவனும் ஏதோ பேசிகிட்டே வந்துட்டு இருந்தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் மலைக்கோயிலுக்கு ரீச் ஆகிடும். வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் மலைக்கோயிலோட கோபுரம். ஹொசூர்லேருந்து எங்கேருந்து பார்த்தாலுமே இந்த கோபுரம் தெரியும். அங்கே நின்று பார்த்தா ஹொசூரே தெரியும். நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி அங்கே தான் பார்க்க போகிறோம். அங்கே இருக்க பார்க்கையும் பார்க்கலாம். வாங்க. இது வந்து புது கோபுரம். ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் இதோடைய திருப்பணி முடியலை. இது முடிஞ்சதுக்கப்புறமா கும்பாபிஷேகம் வச்சு நம்ம திருப்பி செலிப்ரேட் பண்ண போகிறோம். அந்த நாளுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்கே சண்டை போட்டுட்டு எங்கள் அண்ணாவோட ஒரு லுக்கை மட்டும் பாருங்கள். இந்த கோவில் உங்களுக்கு கோவிலுக்கு முன்னாடியே இருக்கும். இந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு வருவோம். சாமி கும்பிட்டு நாங்கள் வரப்போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் இந்த கோவிலுக்கு 3 மணிக்கே ரீச் ஆகிட்டோம். 12 o'clockக்கே இந்த கோவிலில் மதியானம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அகெயின் ஈவினிங் 4 மணிக்கு தான் திறப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே அங்கே இருக்கிற நாங்கள் பார்க்கை விசிட் பண்ணோம். அந்த பார்க்கை விசிட் பண்ணிவிட்டு பொறி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணாவும். சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். கோவிலுக்குள்ளே வீடியோ அலோட் கிடையாது, அதனால நாங்கள் வீடியோ எடுக்கலை. அங்கே நாங்கள் எடுத்த சில பிக்சர் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடியாக இருந்தோம். அந்த டைமில் அங்கே கொஞ்ச நேரம் எங்களுடைய டைமை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்.
காருக்குள்ளே அம்மாவும் மதனும் ஏற போகிறாங்க. ஏறிட்டதுக்கப்புறமா நாங்கள் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான். காரில் ஏறி உட்காந்தோடனே எங்கள் அம்மா கூட நான் ஒரு ஃபன் பண்ணிட்டுருந்தேன். மம்மி சொல்லு, கோயிலுக்கெலாம் முடிச்சுட்டு சாமிக்கு மட்டும் முடிச்சுட்டு என்னோடய காலேஜில் வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே லீவ் தான். அந்த வீக்கெண்ட் அன்றைக்கி நான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன். எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களோட வீக்கெண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போய் தான். இங்கே பாருங்கள், இதுதான் பில்டிங் நான் சொன்னேன்ல, இது இன்னும் தெளிவாக எடுக்கலாம். ஃபுல் வியூமே இங்கே தெரியும், க்ரீனரியாக இருக்கும். இந்த வீக்கெண்டுன்றது வந்து எங்களோட ஃபேமிலி டைம் மாதிரி. ஆக்சுவலி எங்களோட நேட்டிவ் வந்து சேலம், நானும் அங்கே தான் படிக்கிறேன். ஆனால் எங்கள் டேடி வந்து இங்கே ஹொசூரில் ப்ரைவேட் ஜாபில் இருக்காரு. ஸோ நான் சேலமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற கிளைமேட்க்கும் இங்கே ஹொசூரில் இருக்க கிளைமேட்க்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஹொசூர் வந்து எப்படின்னா சில் சிட்டின்னு சொல்லுவாங்க, ஆல்சோ லிட்டில் இங்கிலாண்டுன்னு சொல்லுவாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அரைவ் ஆகிட்டோம். எங்கள் வீட்டுக்கு அரைவ் ஆகும்போது திடீர்னு டோர் லாக் ஆகிடுச்சு, அண்ட் ஐ கான்ட் ஓப்பன் தட். எங்கள் டேடி தான் ஹெல்ப் பண்ணார் கார் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த விலாக் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம், எங்கள் ஃபேமிலி எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.